Yeah.
கும்பகோணத்தில முன்னூத்தி ஆறு பிள்ளைகள் கல்வி கற்க போயிருந்தது. ஒரு கீத்து கொட்டால பல கல்வி கற்று வந்தது. அத்தருணத்தில் அக்னி தேவனாகப்பட்டவர் அந்த பிஞ்சி குழந்தைகள் என்ன தவறு செய்ததோ தெரியல. அந்த 96 பிள்ளைகளையும் எரித்து சாம்பலாக்கி கொண்டு விட்டது. அந்த தருணத்தில் பள்ளிக்கு அனுப்பி வைத்த தன் தாயாகப்பட்டவள் அந்த பிள்ளையை பார்க்க போகும்போது போயிட்டு அங்க பார்த்துட்டு, அட அக்னி தேவனே, அக்னி தேவனே, அட பெத்தவாயிரை பத்தி எரியுது பாலகா, நான்கு வேதம்
ஆறு சாஸ்திரம் சாஸ்திரம் அறுபத்தி நான்கு கல்விக்கான தொண்ணூத்தி ஆறு தத்துவம் பதினோரு புராணம் பதினோரு புராணம் இப்படி சொல்லக்கூடிய தேவியாக விளங்கக்கூடிய எனது பெயர் தான் பர்ணகாவதி. பர்ணகாவதி 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 பால் மட்டும்தான் தெரியும், மற்ற விளக்கம் நெத்தியில் இருக்கக்கூடிய நெத்தி சுட்டிகளும்
கையில் இருக்கக்கூடிய தங்க வளையல்களும் ஆடை ஆபரணங்களும் எவ்விதமாக இருக்கின்றது ஆனாலும் நானோ வந்து வெகு நேரமாகிவிட்டது. இன்றைய தினத்தில் என் மன்னவரானவர் மகளை பார்க்க சென்றிருந்தார். என்ன காரணம் தெரியவில்லை. திரும்ப வந்து நம்மை அழைத்திருக்கின்றார். சென்று மன்னவரை காணவில்லை. லட்சணாபூரி ஐயா
அப்ப பார்க்கவில்லையா இல்ல அப்பா வந்திருக்கிறார் என்று தன் மகள் தான் தனக்கு மரியாதை கொடுக்கலையா சொல்லவில்லை ஊனமாகி விட்டதா?